விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சாட்டலைட் பைபிள் ஸ்கூல் வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வேதத்தை நேசிப்பவர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள், அதனால்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் வேதத்தை நேசிக்கும் மக்களுக்கு இதை சொல்லுங்க, வேதத்தை ஆராய விரும்புபவர்களுக்கு சொல்லுங்க, வசனம் முக்கியம், வசனத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றவங்களுக்கு சொல்லுங்க. தேவன் அது நிமித்தமாக அநேகருடைய ஆத்மாக்கள் இந்நாளிலே ரட்சித்து வருகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியும் அவருடைய வேலைகளும், ஹோலி ஸ்பிரிட் அண்ட் இஸ் ஒர்க், இதை தான் நாம் இப்போ படிச்சுட்டு வர்றோம். ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த சில செய்திகளுக்குள்ளேயே வேதம் இப்படி சொல்லுகிறதா அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்க. நிச்சயமாக இன்னும் தொடர்ந்து இந்த தொடர் முழுவதையும் பார்த்துட்ட பிறகு ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு, ஒரு தீர்மானத்துக்கு நீங்கள் வந்தாகணும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி வந்து அவர் முதல்ல என்ன வேலையை செய்ய துவங்குறாரு, என்ன துவங்கினாரு, என்ன மாதிரி வேலையை முதல்ல அவர் செய்தார் அப்படின்னு நம்ம யோசித்து ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு ரொம்ப பதில் சரியாகவே இருக்குது. பரிசுத்த ஆவி, அந்த பேர்லேயே ஒரு அர்த்தம் நமக்கு தெரியுது. என்னென்னா, அவர் பரிசுத்தமானவர். அப்படின்னா நம்மெல்லாம் யாரு? அசுத்தம், பாவத்தில் இருக்கிறவர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவி வந்து இந்த பூமியில் மனித குலத்துக்காக அவர் செய்த முதல் வேலை என்னன்னு சொன்னால், அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற வேலை. அவர் எப்படி செய்தார்? தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு. இந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய காரணம், வழி பரிசுத்த ஆவி தான். ஏனென்றால் தேவ வாக்கியங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாவத்தை கண்டித்து பரிசுத்த ஆவி உணர்த்துவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பரிசுத்த ஆவி ரொம்ப பிரபலமாக பேசி கொண்டிருக்கிறவர்கள் சொல்லவே மாட்டாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு இருட்டடிக்கப்பட்ட ஒரு விஷயம் போல இருக்கிறது. அதை தவிர வேறு எதை வேண்டாலும் பேசுவாங்க, செய்வாங்க. சத்தியம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி வந்து இந்த பூமியில் உள்ள மனுஷர் எல்லாரையும் அவர்களை உணர்த்துகிற ஒரு வேலையை முதல்ல அவர் எடுத்துக்கிறது, பாவத்தை உணர்த்துகிற ஒரு வேலை. இதை நீங்கள் சிந்திச்சதுண்டா? இந்த கோணத்தில் யோசிச்சதுண்டா? இன்றைக்கு முழுவதும் கேளுங்க, வசனங்களை வைத்து பாருங்க, இது நமக்கு புரியும். செய்திக்கு போகிறாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் அவர்கள். வணக்கம். திருமறை நேர நேயர்களே, ஒப்பற்ற ஆண்டவர் பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி, உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த நிகழ்ச்சியை விருப்பத்தோடு விசுவாசத்தில் முன்னேறும்படியாக ஆவலாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நான் நேசிக்கிறேன். பிரியமானவர்களே, வானமும் பூமியும் ஒழிந்துவிடும், இந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தையில் ஒழியாது என்று நமது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வசனங்களை நாம் உணரும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். தேவ வார்த்தையை நாம் கேட்கும்போது அதை கவனித்து கேட்கும்படியான காதுகளை நமக்கு உருவாக்குகிறார். இருதயத்தை செம்மைப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அவர் முதலில் செய்வது என்ன? அநேகர் நினைக்கிறாங்க, கைத்தட்டலாம், அந்நிய மொழி பேசலாம், குதிக்கலாம், சந்தோஷப்படலாம், இந்த மாதிரியான காரியங்களை தான் இந்த மதவாதிகள் கிறிஸ்தவ மார்க்கத்தை கொண்டு போயிட்டாங்க. பரிசுத்தாவின்னு சொன்னாவே சந்தோஷம், களி கூறுதல். ஆனால் பரிசுத்தாவியை முதல் முறையாக அனுபவிக்கிற ஒரு மனிதன் தன் பாவத்தை குறித்து உணர்கிறான். ஹோலி ஸ்பிரிட் கன்விக்ஸ் த மேன். அவனுடைய பாவத்தை குறித்து பரிசுத்தாவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். கவனியுங்கள், யோவான் எழுதிய சுவிசேஷம் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, கண்டித்து உணர்த்துதல். அதாவது கண்டித்தல் என்பது ரிபியூக் என்று வந்திருக்கிறது. அதாவது மிகவும் வன்மையாக கண்டிக்கிறார். பிறகு நம்மை உணர்த்துகிறார். இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமும் 6:3 அன்றைக்கிருந்த மக்கள் அனைவரும் அக்கிரமத்தினாலே கடுமையான பாவத்தில் விழுந்து விட்டார்கள். தேவனுடைய குமாரர்கள் தேவனுடைய குமார்த்திகளை
சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கொண்டு முறைகேடான வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த உலகம் முற்றிலும் அழிய வேண்டும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? என்னுடைய ஆவி இவர்களோடு போராடுவதில்லை. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவருடைய வாஞ்சு என்ன? மை ஸ்பிரிட் கெனாட் கிரீவ் வித் தம். அவர்களோடு என்னுடைய ஆவி போராட முடியாது என்று சொல்கிறார். அதனுடைய பொருள், இந்த மனுக்குலத்தினுடைய பொல்லாப்பாகிய பாவத்தோட தேவனுடைய ஆவியானவர் இணைந்து சேர்ந்து வாழ இயலாது. ஆகவே தேவனுடைய ஆவியானவர் வருந்துகிறார், நான் அவர்களோடு போராட முடியாது என்று சொல்கிறார். ஆதியாகமம் 20:6 வாசிக்கிறோம். அபிமிலேக்கு ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராளை பிடித்து கொண்டு போய் அவளை தன்னுடைய அரண்மனையிலே வைத்து அவளோடு உறவு கொள்ளும்படியாக நினைக்கும் போது கர்த்தர் அபிமிலேக்கை தடுத்தார். செயல்பட முடியாதபடி அவனுடைய சரீரத்தை மரக்கட்டையாய் மாற்றினார். அபிமிலேக்கின் இடத்துல கர்த்தர் சொல்கிறார், நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை நான் தடுத்தேன். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை கண்டிக்கிறார், பாவம் செய்யாதபடிக்கு தடுக்கிறார். இந்த அனுபவத்துக்காக தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 59:2, இதோ இரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. இந்த நடு பிரிவினை என்ற சொல்லை கவனியுங்கள். தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவிலே ஒரு பிரிவினையாக பாவம் தடுக்கிறதாம். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு நடுச்சுவரை போல, இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் போகாதபடிக்கு, அந்த பக்கத்தில் இருக்கிறவர் இந்த பக்கம் வராதபடிக்கு நடுச்சுவராக தடையாக இருக்கிறது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே நிலைத்திருக்க முடியவில்லை. பாவம் தேவனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் இடையில ஒரு நடுச்சுவராக இருந்ததினாலே தேவன் அவர்களை தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார் என்று நாம் படிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 31:3, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனியானார் என்பாய், ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரூணியத்தால் உன்னை இழுத்து கொள்வேன், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாதியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்பின் கூட்டத்தோடும் புறப்பட்டு போவாய். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, பாவம் உணர்த்தப்பட்டு மனம் திரும்பும் போது, when the sin is convicted and you repent, பாவம் கண்டிக்கப்பட்டு உணர்த்தப்படும் போது நாம் மனம் திரும்ப வேண்டும். இப்படி நாம் மனம் திரும்பும் போது நமக்கு உண்டாகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தேவன் அது நிமித்தமாக நம்மை ஆசீர்வதிக்கிறதாக சொல்கிறார். கிரேக்க மொழியில் இந்த கன்விக்டிங் என்ற வார்த்தைக்கு எலாஞ்சோ என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த எலாஞ்சோன்ற சொல்லுக்கு இன்னைக்கு நம்ம தமிழ் அர்த்தம் சொல்றதா இருந்தா, இப்போ நீதிமன்றத்துக்கு போனோம்னா அந்த நீதிபதி குற்றவாளியை முதல்ல கண்டித்து உணர்த்துறார், நீ செஞ்சது தவறு அப்படின்னு உணர்த்துறார். உணர்த்தினதுக்கு பிறகு எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் உனக்கு 16 சிறைவாசம் அப்படின்னு ஒரு தண்டனையும் கொடுக்குறார். அப்படியானால் கோர்ட்டில் ரெண்டு விஷயங்கள் நடக்குது, கன்விக்டும் நடக்குது, ஜட்ஜ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட்டும் நடக்குது. கவனிச்சிங்களா? ஆக ஒரு கோர்ட்டுக்குள்ளே ஒரு குற்றவாளி போகும்போது அவனுடைய குற்றம் உணர்த்தப்படுகிறது, குற்றத்துக்கேற்ற தண்டனை வழங்கப்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எந்த ஒரு மனிதனையும் அவருடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் போது அவர் தண்டனை கொடுக்கறதில்லை. தண்டனையெல்லாம் கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில் தான் எல்லா மனுஷருக்கும் ஒட்டுமொத்தமான நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக
தண்டனை எதற்காக என்ற அந்த குற்றத்தை உணர்த்துகிற பணியை செய்கிறார். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஹோலி ஸ்பிரிட் கன்விக்ஸ், அதாவது எதுக்காக அவர் கன்விக்ட் பண்றாராம், டு ரிப்ரூவ், எப்படியாவது நீங்கள் புத்தியை அடைய வேண்டும் என்று. பிரியமானவர்களே, இதற்காக சில ஆதாரங்களை வசனத்தை கொண்டு நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5:23 எப்படி உணர்த்துகிறார் என்று பாருங்கள். ஆகையால் நீ பலிப்பீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், கவனிங்கள், அங்கே தானே பலிப்பீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இதை நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு சொன்னார். இந்த இடத்துல எப்படி உணர்த்தப்படுகிறோம், எப்படி நம்ம கன்விக்ட் ஆகிறோன்றதை இங்கே பார்க்கிறோம். ஒரு ஆள் முழு மனதோடு தேவனுடைய சமூகத்தில் பலியை கொண்டு வருகிறார், பலிப்பிடுத்தாண்டை வந்துட்டார். பலிப்பிடுத்தாண்டை வந்து விட்ட பிறகு அவருடைய மனதுக்குள்ள தன் சகோதரனுக்கு விரோதமாக அவர் செய்த ஒரு குற்றம் அது நினைவுக்கு வருகிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பலியை அந்த காணிக்கை அங்கே வைத்து விட்டு நீ போய் உன்னுடைய சகோதரனிடத்தில் மனம் பொருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போய் உன்னுடைய தவறை ஒப்புக்கொள், நீ அவனிடத்தில் மன்னிப்பு கேள், பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நண்பர்களே, இன்றைய கிறிஸ்தவ மார்க்கம் இந்த போதனையின்படி நடந்தால் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் 3வது பிரிவினர்களாக இருக்கிற இந்த பெந்தேகோஸ்தே மக்களுடைய இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்களையும் அவங்க குழப்பங்களையும் அவங்க பரிசுத்தாவில் போதிக்கிற நாணயமற்ற தவறான போதனைகளையும் நாம் என்னவென்று சொல்வது? இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் என்ற அந்த அடிப்படை விஷயத்தை தாண்டி தூரமாய் போய் இன்னைக்கு கூட்டங்களை நடத்தி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள், ரிசீவ் 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 என்று சொல்வதை தொலைக்காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். நண்பர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். கொடுமையான பாவத்தில் ஒவ்வொரு மனிதனும் விழுந்திருக்கிறான். ஐயோ, விவரிக்க முடியாத பாவ பாரத்தாலே தாக்கப்பட்டிருக்கிறான். வெளியே யாருக்கும் அவனால் சொல்ல முடியாது, சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டார்கள். அத்தனை அக்கிரமங்களை ஒரு சமுத்திரத்தில் உள்ள ஆழத்தை போல மனிதன் இருதயத்தில் கொண்டிருக்கிறான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவனுடைய நினைவின் தோற்றமெல்லாம் அக்கிரமமாக இருக்கிறது. தலை தொடங்கி கால் மட்டுமாக புண்ணாக இருக்கிறது, நொதிக்கிற சீழாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் முதலில் அவனுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன் நடக்கும்போது அந்த பாவத்தை அவர் உணர்த்துகிறார், மனம் பொருந்து என்று சொல்கிறார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 18:15-17 வாசிக்கிறேன், கவனியுங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில், பேனால் அடிக்கோடுங்கள், நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொள்வாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை உன்னோடு கூட கூட்டி கொண்டு போ. அதாவது, ஒரு மனிதனை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் அவனை அவமானப்படுத்தும்படியாக விரும்புவது கிடையாது. இதுதான் பைபிளினுடைய ஆச்சரியமான ஒரு உபதேசம். When the Holy Spirit convict a man on his sin, He never make it as a public shame on him. அந்த மனிதனை சமுதாயத்தில் அசிங்கப்படுத்துவது ஆவியானவருடைய வேலை இல்லை. இன்னைக்கு பாருங்கள், சமுதாயத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட தெருவில் ஊரில் சொல்லி, பத்திரிகையில் போட்டு, தொலைக்காட்சிகளில் காட்டி, நடக்காத குற்றங்களை நடந்ததாக சொல்லி, குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையில் வாலிப பையன்கள் விளையாடுகிற விளையாட்டு அவர்களை எவ்வளோ அவமானப்படுத்துகிறது, எவ்வளவோ அவர்களை மிரட்டுகிறார்கள். ஒரு பெண்ணுக்கு நல்ல திருமணம் நடக்க வேண்டிய ஒரு வேளையில் அந்த வாலிபன் ஒரு செல்போனை எடுத்து காண்பித்து, இதை நான் உன் கணவனுக்கு காண்பிப்பேன், ஊருக்கு காண்பிப்பேன் என்று சொல்லும்போது அவள் கலங்கி போய் ரயிலுக்கு முன்னால் விழுகிறாள்.
குளத்தில் விழுந்து மரிக்கிறாள். காரணம் என்னன்னா, ஒரு காலம் அந்த பெண் அந்த பாவம் செய்திருந்தால் கூட பாவத்தை நான் ஊழலாம் சொல்லிவிடுவேன் என்று இவன் சொல்ல ஆரம்பிக்கும் போது அது அவர்களை மிக வேதனைப்படுத்துகிறது. ஆனால் தேற்றகவாளனாக அறிமுகப்படுத்தப்பட்ட பரிசுத்தாவியானவர், ஆஸ் ஹோலி ஸ்பிரிட் கால்டு கம்ஃபர்டர், ஹி நெவர் டிஸ்க்ளோஸ் யுவர் சின் ஆஸ் ஏ பப்ளிக் ஷேம் ஆன் யூ. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பாவத்தை ஒரு சமுதாயத்தில் வெளிப்படுத்தி உன்னை அசிங்கப்படுத்துவராக இல்லை. உன் சகோதரன் பாவம் செய்திருப்பானால் நீ போய் அவனிடத்தில் அவன் தனித்து இருக்கும்போது அவனை அழைத்து, தம்பி அண்ணா இது தவறு என்று நான் நினைக்கிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், இது பொறுப்பற்ற ஒரு காரியம் கவனித்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாயின் வார்த்தை தாறுமாறாக இருக்கிறது கவனித்துக் கொள்ளுங்கள், அது கொடுமையாக இருக்கிறது யோசித்து பாருங்கள் என்று சொல்லும்போது அவன் உணர்வான். பரிசுத்த ஆவியானவரும் கூட நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் அவர் உள்ளே வரும் பொழுது நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார், அது நமக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் புரியும்படியாக உணர்த்துகிறார். இந்த அற்புதமான வேலையைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் செய்யும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆக முதலில் அவர் வந்து நம்மை உணர்த்துவது பாவத்தை குறித்து. தீத்து 1:9 சற்று பார்க்கலாம். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொண்டுமாய் இருக்க வேண்டும். சபையிலே மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிற மூப்பராக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இருதயத்தில் ஆரோக்கியமான உபதேசம் இருந்தால்தான் தர்க்கம் இல்லாத, எந்த விதமான சண்டை இல்லாமல் ஒரு மனிதனுடைய குற்றத்தை உணர்த்தி காண்பிக்க முடியுமா? ஆவேசத்தோடு அடித்து புத்தி சொல்வது பரிசுத்தாவியனுடைய வேலை இல்லை. பரிசுத்தாவியானவர் ஆரோக்கியமான வசனத்தை கொண்டு கண்டித்து உணர்த்தி நல்ல போதகத்தினாலே இந்த மனிதனை திருத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 8:46-47 கவனிங்கள். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில், அவருடைய 33 வாழ்க்கையில் அவரால் இவ்வளவு பகிரங்கமான ஒரு கேள்வியை மக்கள் முன்னால் கேட்க முடிந்தது. அன்றைக்கு இருந்த யூதர்கள் இரவெல்லாம் பதிவிருந்து ஒரு மனிதன் என்ன குற்றம் செய்கிறான் என்று துருவி ஆராய்ந்து தேடக்கூடியவர்களாக இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதாவது கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து இயேசு முன்பாக நிறுத்துகிறார்கள். அப்படியானால் அந்த ஸ்திரியை அந்த செயலிலே அவள் ஈடுபட்டிருக்கும் போது கையும் மெய்யுமாக பிடித்தார்களாம். அந்த அளவுக்கு மோசமானவர்கள் யூதர்கள். ஒரு மனிதனுடைய பாவத்தை தெரிந்து கொள்வதற்காக என்ன வேணாலும் செய்வார்கள் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தின் மத்தியிலே இயேசு கேட்கிறார், நீங்கள் என்னை கண்டித்து உணர்த்துங்கள், என்னிடத்தில் பாவம் இருக்கிறது என்று பார்த்து சொல்லுங்கள், என்ன பாவம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். ஒருவனாலும் பதில் சொல்ல முடியல. இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார். இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார். 1 Timothy 1:15 எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்தார். 19:10 பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தாரே தவிர பாவமானவராக அவர் வரவில்லை. பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார் சிலுவையில். அவர் செய்யாத பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்படவில்லை, நாம் செய்த பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, யோவான் 8:32 கவனியுங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாவத்தை உணர்த்தும் போது அந்த சத்தியம் நம்மை விடுதலையை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் நம்முடைய பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்புவதற்கு நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 12:1
நான்கு முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சீட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. பரிசுத்த ஆவியான நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார் என்று நாம் பார்த்தோம். தேவன் நம்முடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தும் போது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் அதையே ஒரு பாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்? எபிரேயர் 12 அதிகாரம் 6 வசனம், கர்த்தர் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தம்மை சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தன் மகனை தகப்பனார் அடித்து சிட்சிக்கிறார். ஏன்? அவனுடைய குற்றங்களை அவனுக்கு உணர்த்துவதற்காக. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நாம் உணரத்தக்கதாக பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறார். பாவங்கள் உணர்த்தப்பட்ட ஒரு மனிதன் அடுத்த கட்டமாக நீதியை நேசிக்கிறான். நீதியை நேசிக்கிற ஒரு மனிதன் எதிர்வரும் காலத்தில் நடக்க போகிற நியாய தீர்ப்பையும் எதிர்நோக்கி இருக்கிறான். அதனால தான் யோவான் 16:8 நம்ம படித்தோம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான 3 பணிகள் இதுதான். ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் அப்படி தூரம் எரிந்துவிட்டு இன்னைக்கு இந்த வியாபார மதவாதிகள் வரிசையில், அதாவது எந்த விதமான பாவ மன்னிப்பையும் சிந்திக்காம உணராமல் இருக்கிற மக்களை பார்த்து ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று கூட்டத்தில் சட்டையை கழட்டி வீசுவதும் காகிதங்களை எரிவதும் உமிழ்வதும் மனிதர்களை தள்ளுவதும் தொடர்ந்து நாம் பார்த்து அவமானப்படுகிறதாக இருக்கிறது கிறிஸ்தவ மார்க்கம். இன்னைக்கு இந்த மதவாதிகளுடைய செயல்களை கவனித்தால் அவர்களுக்கு பாவத்தை குறித்த அக்கறை இல்லை. தேவனிடத்தில் பாவம் உள்ள ஒரு மனிதனால் வர முடியாது. அதை அவன் உணர்ந்து அதை விடாத வரையில் ஆவியானவர் அவனுக்குள் வந்து வாழ இயலாது. ஆகவேதான் அப்போஸ்தலர் நடபடி 2:38 வசனத்தில், நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது, எப்பொழுது? ஞானஸ்தானத்துக்கு பிறகு பரிசுத்தாவின் ஈவை வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் நடபடி 2:41 வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் பாவ மன்னிப்புக்கென்று. ஏறக்குறைய அவர்கள் 3000 பேராக இருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய அன்பான செயல்களில் ஒன்று, சிறந்த செயல்களில் ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குற்றங்களை அவர் நினைவு கூற செய்கிறார். நம்முடைய பாவங்களை குறித்து வருந்தும்படியாக செய்கிறார், உணரும்படியாக செய்கிறார். ஆவியானவர் பாவத்துக்கு எதிராக எப்போதும் போராட இயலாது. ஆகவே நீங்கள் உடனே மனம் திரும்பத்தக்கதாக தாழ்மையுள்ள இருதயத்தை அருளும்படி கர்த்தருக்குள்ளே நீங்கள் சிந்தியுங்கள். நண்பர்களே, வெளிப்படுத்தல் 3:19 வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஆகவே தேவன் பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மை கடிந்து கொண்டு சிட்சித்து நம்மை உணர்த்துகிறார். அது செயல்படும் போது நான் உண்மையான மனம் திரும்புதலுக்கு திரும்பும் போது அந்த கன்விக்டிங் அது நமக்குள்ளே வந்து விடும்போது நாம் தேவனை நோக்கி 2 கரங்களை விரித்தவர்களாக அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் தகப்பனே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறார் என்ற இந்த செய்திக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, உமது சிட்சையாகிய கடிந்து கொள்ளுதலை
நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நல்ல மனசாட்சியை தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கள் பிரியமான திருமண நேர நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பரிசுத்தாவின் பணிகள் இந்த தொடர் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா? கேட்கிற வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிகிறதா? எழுதி கொள்ளுங்கள், தொடர்ந்து படியுங்கள், பிறரிடத்தில் போய் இதை பற்றி விவரமாக கேளுங்கள், பேசுங்கள். நீங்கள் போகிற சபையில் கூட இருக்கிற ஊழியக்காரத்தில் பரிசுத்தாவின் பணியை பற்றி வேதம் இப்படியெல்லாம் சொல்லுகிறதே, இது இன்றைக்கு நடக்கிறதா, இன்றைக்கு அப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் இருக்கிறதா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பிரிமல இன்றைக்கு மக்கள் பரிசுத்தாவின் பற்றி அவருடைய பணியை பற்றி எண்ணுகிற சிந்தனைக்கும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் செய்திகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. நீங்கள் மனிதனை அல்ல, தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். அதனுடைய நோக்கம்தான் எங்கள் திருமண நேர நிகழ்ச்சி, கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இதுவரைக்கும் நீங்கள் எழுதின கடிதங்களை நாங்கள் படித்தோம், பாராட்டுகிறோம். உங்கள் தொலைபேசி செல்போன் அழைப்புகளுக்காக உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். பிரியமானவர்களே, இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். பரிசுத்தாவியானவர் நமக்குள் வரும்பொழுது அவர் செய்யும் முதல் பணி எது? கேள்வி சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். பரிசுத்தாவியானவர் நமக்குள் வரும்பொழுது அவர் செய்யும் முதல் வேலை எது? வேதவசனத்தின் துணை கொண்டு சரியான பதிலை உடனே எழுதி அனுப்புங்கள். நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. நீங்கள் சென்னையில் இருக்க நேர்ந்தால் எங்களோடு புதிய ஏற்பாடு தொழுகை செய்ய உங்களை அழைக்கிறோம். வீட்டில் இருந்தபடியே அஞ்சல் வழி வேத பாடம், ஆவிக்குறி புத்தகங்களை வாங்கி பயன்பெறுங்கள். இணையதளத்தில் www.tamilintelevision.com என்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-00882. செல்போன் 9385500882. ஆமென், 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 ஆமென.